வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறையின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேருவகை அடைகிறேன். இன்று 10ஆம் வகுப்பிற்கான இயல் 7 பொருண்மை, நாகரிகம், தொழில், வணிகம், கவிதை பேழை. இந்த கவிதை பேழையில் நமக்கு புதுக்கவிதை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல்கள் ஏட்டில் அடங்கா பாடல்கள், வாய்மொழி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், நாட்டார் வழக்காற்றியல் என்று வழங்கப்படுகிறது. தமிழர்களுடைய பண்பாடு பாடல் சார்ந்தே அமைந்துள்ளது. இந்த பாடல்கள் அவர்களுடைய வாழ்வியலை ஒன்றிணைக்கும் கயிறாக உள்ளது. தமிழர் தம் பண்பாட்டினை பாடல்கள் வழியே தெளிவுற அமைத்து காட்டியுள்ளனர். இந்த பாடல்கள் தாலாட்டு பாடல்களாகவும், குழந்தை பாடல்களாகவும், வேடிக்கை பாடல்களாகவும், கும்மி பாடல்களாகவும், ஒப்பாரி பாடல்களாகவும், காதல் வயப்பட்ட பாடல்களாகவும், விவசாய பாடல்களாகவும், தொழிற்பாடல்களாகவும், தத்துவ பாடல்களாகவும், பல்சுவை பாடல்களாகவும் வகுக்கப்பட்டுள்ளது என்று மா வரதராசன் ஐயா அவர்கள் கூறியுள்ளார். தொழில் பாடல்களை வேளாண் சார்ந்த தொழில் பாடல்கள் என்றும், வேளாண் சாராத தொழில் பாடல்கள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை அதாவது விவசாயம், உழவு தொழில் சார்ந்த பாடல்களாக ஏற்றப்பாடல், ஏற்பாடல், நடவு பாடல், களையெடுப்பு பாடல், அறுவடை பாடல், போரடி பாடல், நெல் குத்துவோர் பாடல், வல்லைப்பாட்டு எனவும் உலக்கைப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த வேளாண் சார்ந்த பாடல்களாக இவ்வகை பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டுள்ளன நாட்டுப்புற இயலில். வேளாண்மை இல்லா பாடல்களாக சுண்ணாம்பு இடிக்கும் போது பாடப்படும் பாடல், சாலை அமைப்போர் பாடல், கிணறு வெட்டும் போது பாடப்படும் பாடல், உப்பள தொழிலாளர்கள் பாடல், துறைமுக தொழிலாளர்கள் பாடல், படகுக்காரன் பாடல், மீனவர்களின் பாடல், வண்டிக்காரன் பாடல் என பாடல்கள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. பாடல்கள் எதற்காக பாடப்படுகின்றன? ஒரு மனிதன் தன்னுடைய கவலைகளை மறக்க, பொழுதுபோக்காக, வேளாண்மை செழிக்க, மானுடம் தழைக்க பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்களில் சித்திரை திங்கள், தைத்திங்கள் என சிறப்புமிக்க மாதங்களிலும் பாடப்படுகிறது. இந்த சித்திரை திங்களில் ஏற்பூட்டுதல் என்பது தமிழர்களுடைய குல மரபாக இருந்து வருகிறது. மனிதன் தோன்றிய காலத்தில் வேட்டைக்கார சமூகமாக வாழ்ந்திருந்தான். அடுத்த கட்டமாக தன்னுடைய நாகரிக தேடல்களில் காட்டை அழித்து நாடாக்கினான். நாட்டில் மரங்களிலும் செடி கொடிகளிலும் பார்த்து விதை நடவு எனும் விவசாயத்தை கற்றுக்கொண்டான். கால்நடை தொழிலிருந்து விவசாயத்திற்கு மாறுகிறான். அந்த விவசாயம் உழவு தொழிலை பண்பாட்டின் தலைமையாக கொண்டுள்ளான். அந்த பண்பாட்டின் தலைமையான விவசாயம் உழவு தொழில், வேளாண் தொழில், முதலில் தன்னுடைய நிலத்தில் பொன்னேரை பூட்டி பூமித்தாய்க்கு வணங்குதல் முறைமையை அவன் காலங்காலமாக கடைபிடித்து வருகிறான். அந்த கடைபிடித்து வரும்பொழுது தமிழர் பண்பாட்டின் மகுடமாக பொன்னேர் பூட்டுதல் அமைந்துள்ளது. சங்க தமிழர்கள் அவர்களின் திணை வாழ்வினை அகத்திணை என்றும் புறத்திணை என்றும் 2 பாகுபாடுகளாக பிரித்துள்ளனர். உலகிலுள்ள எல்லா மொழிகளுக்கும் எழுத்து இலக்கணம் உண்டு, சொல் இலக்கணம் உண்டு. ஆனால் தமிழுக்கு மட்டுமே பொருள் இலக்கணம் உண்டு. அந்த பொருள் அகத்திணை பொருளாகவும் புறத்திணை பொருளாகவும் வகுக்கப்பட்டுள்ளது தமிழர்களால். அகத்திணையை அன்பின் 5 இணையாக, அதாவது நிலத்தை அடிப்படையாக கொண்டு, நிலத்தையே முதற் பொருளாக கொண்டு அன்பின் 5 இணையாக வகுத்துள்ளனர் தமிழர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பகுக்கப்பட்டுள்ளது. இந்த 5 இணைகளின் வாயிலாக தமிழர்களுடன் வாழ்வியல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத நிலம், மருத நிலம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு காலி தீரு போரை நிந்தனை செய்வோம் என்று தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவரால் வழங்கப்படுவது உழவு தொழில். அதாவது உழுவோர் உலகத்திற்கே அச்சாணியாக விளங்குகின்றனர் என்று வேளாண் தொழிலை மிக தலையாயதாக சிறப்பாக வள்ளுவர் நமக்கு வகுத்தளித்துள்ளார். உழவு தொழில் மட்டுமன்று தமிழனுக்கு பண்பாடு. உழவு என்பது பண்பாடு. பண்பாட்டு நிகழ்வில் பல்கி பெருக முன்னத்தி ஏறாக ஒவ்வொரு தமிழரும் முன்னிற்க வேண்டும் என்பதே நாம் இன்று
பார்க்க போகும் பாடத்தின் சாரம்சமாகும். இந்த கவிதை பேழையில் புது கவிதையாக புதிய சொற்களை சொல்லாடல்களை எழுத்தாளர், சிறந்த கட்டுரையாளர், கவிதையாளர் என பன்முகம் கொண்ட கூப்பா ராசகோபாலன் அவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த ஏர் புதிதா என்ற தலைப்பில் அமைந்த நம்மளுடைய கவிதை. கூப்பா ராசகோபாலன் அவர்களின் காலம் 1902 1944 வரை உள்ளது. இவர் 42 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். நூல்கள் சிறிது வெளிச்சம், விடியுமா, ஆற்றாமை, புனர்ஜென்மம், காணாமலே காதல், கனகாம்பரம், காஞ்சன மாலை, அகலிகை, ஆத்ம சிந்தனை என பல நூல்களை எழுதியுள்ளார். கூப்பாரா 1902 கும்பகோணத்தில் பிறந்தார். இவர் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியராக விளங்கி வந்துள்ளார் மற்றும் கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் மறுமலர்ச்சி எழுத்தாளராகவும் விளங்கியுள்ளார். இவர் தம்முடைய ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். கூப்பா ராசகோபாலன் ஐயா அவர்களுடைய ஏர் புதிதா என்னும் வினா தாங்கிய இந்த கவிதை நமக்கு பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஏர் புதிதா. முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடுது. விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுகிச் செல் முன்பு. பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா? இல்லை. நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து, மண் புரளும், மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது, பொழுது ஏற பொன் பரவும், ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்று தம்முடைய புது கவிதையை நிறைவு செய்துள்ளார். அதாவது ஏர் புதிதா என்னும் வினா தாங்கிய இந்த கவிதையை மீண்டும் வாசிக்கலாம். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது, வெள்ளி முளைத்திடுது, விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுகிச் செல் முன்பு, பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா? இல்லை. நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து, மண் புரளும், மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன் பரவும், ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை என்று அழகாக தன்னுடைய எண்ணங்களை வார்த்தைகளாக்கி நமக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது கூப்பா ராஜகோபாலன் எழுதிய இப்புது கவிதை, கவிதை பேழை என்னும் தலைப்பில். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது. முதல் மழை, இந்த நிலத்திலே, மருத நிலத்திலே முதல் முதலாக பெய்யும் மழை முதல் மழை. இந்த மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது. அதற்கு முன் எப்படி இருந்தது அந்த மண்? மிகவும் கடினத்தன்மையாக இருந்தது. இந்த கடினத்தன்மையான வயலானது முதல் மழை விழுந்ததும் ஈரப்பதம் கொண்டு பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடுது. வெள்ளி என்றால் நட்சத்திரம் சுக்கிரன். எங்கு முளைத்திறது? வானில் விடிவெள்ளி முளைத்து விட்டது. எழுந்திரு, விரைந்து போ நண்பா என்று கூப்பாரா விழித்து எழுப்பி விடுகிறார் உழவனை. விரைந்து போ, எப்படி போ, மெதுவாக போகாதே நண்பா. அந்த இடத்துல அவர் தோழமையுடன் நண்பா என்று விழி கொடுக்கிறார். நண்பா, காளைகளை ஓட்டி கடுகிச் செல். பசுமாட்டை அல்ல, காளைகளை, ஜல்லிக்கட்டு,
மஞ்சு விரட்டு என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் காளைகளுடைய தொடர்பு நமக்கு எப்பொழுதும் தமிழர்களுக்கு நீங்காத இடம்பெற்றுள்ளது. அந்த கால்நடைகளை மாடுகளை செல்வமாக மதிக்கும் தமிழா நீங்கள் அந்த மாடுகளை விரைந்து ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள், கடுகி செல், வேகமாக செல். முன்பு யாருக்கு முன்பு? பொன்னேர் தொழுது, புலன் வழிபட்டு, மாட்டை பூட்டி, காட்டை கீறுவோம். காடு என்பது நம்முடைய பாடப்பகுதியில் வயல் காடு, அதாவது நெல் விளையும் காடு, மருத நிலத்தை இங்கு சுட்டி காட்டியுள்ளார் கூப்பா ராஜகோபாலனார். என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய இந்த கவிதை தொகுப்பின் தலைப்பே ஏர் புதிதா என்று நம்மளிலே கேள்வியை வைக்கிறார். ஏர் புதிதா, இல்லை பழையது, ஆம் இல்லை என்று நம்மையே பேச வைக்கிறார். ஏர் புதிதன்று. எதற்காக புதிதன்று? ஏர் போன வருஷம் போட்டிருக்கிறோம், கடந்த ஆண்டும் வயக்காட்டில் நெல் போட்டிருப்போம், கரும்பு போட்டிருப்போம், வாழை மரம் போட்டிருப்போம். ஏன்னா இது வயல்காடு, நன்செய் பயிர்கள் மட்டும் விளையும் மருத நிலம் என்று இங்கே சுட்டப்பட்டுள்ளது. வயக்காட்டை கீறுவோம். சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரையே வசதி கட்டி என்னும் பாடல் நமக்கு தெரியும். அதில் என்ன சொல்கிறாங்க? நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. வரப்பை விட நெல் உயரமாக விளைந்திருக்கிறது. எப்படி விளைந்தது, ஏன் விளைந்தது, எவ்வாறு விளைந்தது? காட்டை கீறியதால். எப்படிப்பட்ட காட்டை கீறினோம்? முதல் முதலில் பெய்த மழை மண்ணை ஈரப்பதமாக வைத்துள்ளது. அப்பொழுது அந்த பருவத்தில் என்ன செய்ய வேண்டும்? பொன்னேர் பூட்டி அந்த காட்டை கீற வேண்டும். எதற்காக? விதை விதைப்பதற்காக, நாற்று நடுவதற்காக அந்த நிலத்தை கீற வேண்டும் என்று கூப்பா ராஜகோபாலன் கூறுகிறார். பொன்னேர் தொழுது, புலன் வழிபட்டு, பூமி தாய்க்கு பல படையல்களை படைத்து மஞ்சளிட்டு குங்குமமிட்டு எப்போதும் போல நம்முடைய பாரம்பரிய செயல்பாடுகளினால் அந்த நிலத்தை வழிபாடு செய்து காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று, ஏறு புதிது அல்ல, சென்ற பருவத்திற்கு பயன்படுத்திய அதே ஏர் கலப்பை தான் இப்போதும் பயன்படுத்தப் போகிறோம். ஆகையால் ஏர் புதிதன்று. ஏறும் நுகத்தடி கண்டது, ஏறும் நுகத்தடியும் பழையதுதான். அதே போன்று இப்போது நாம் புதிய வயலை போய் பார்க்க போவதில்லை, அதே பழைய வயக்காட்டிலே தான். அப்போ காடும் புதிதன்று, அந்த வயல்காடும் கழனியும் புதிது அல்ல, சென்ற பருவத்திற்கு பார்த்த அதே வயலைத்தான் மீண்டும் நாம் உழப்போகிறோம் என்று கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் கூறுகிறார். கரையும் பிடித்ததுதான், அந்த வயக்காட்டிலுள்ள கரையும் நமக்கு தெரிந்ததுதான். அப்பொழுது கை புதிதா, ஏர் பிடிக்க போகும் அந்த கை புதிய கரமா, புதிய கைகளா? இல்லை, அதுவும் நம் உடலில் உள்ள பழைய கைகள் தான். அப்போ எதுதான் புதிது? கார் புதிதா? இப்போ வரப்போகிற மழை புதிதா? இல்லை, மாதம் மும்மாறி பெய்யும். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என ஒவ்வொரு பருவ காலத்திலும் பெய்யும் மழைதான் மீண்டும் மீண்டும் நமக்கு வருகிறது. மழையும் காரும் புதிது அல்ல, காடும் புதிதில்லை, ஏர்கலப்பையும் புதிதில்லை, கையும் புதிதில்லை, காரும் புதிதில்லை. கார் என்றால் மழை. அப்போ வேறு எதுதான் புதிது? இவையிற்றில் எதுவுமே புதிதில்லை என்றால் வேறு எதை தான் புதிதாக கவிஞர் சொல்ல நினைக்கிறார்? நாள்தான் புதிது. இன்று வைகரையில் துயில் எழுந்து மாடுகளையும் கலப்பையும் கொண்டு செல், கடுகி கொண்டு செல், முன்பு கொண்டு செல் நண்பா, இன்றைய நாள் புதிய நாள் என்று உரைக்கிறார் கவிஞர். நாளது நாள் அல்ல, மரத்தை வாழ்நாள் என்னும் மரத்தை அறுக்கும் வாள் என்று வள்ளுவர் கூறுகிறார். நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை என்பது நம் சொலவடை. உனக்கு அந்த ஏற்கலப்பையும் புதிதல்ல, நீ செல்ல போகும் பார்க்க போகும் உன்னுடைய சொந்த வயலும் புதிதல்ல, அங்குள்ள கரையும் புதிதல்ல, ஏர் ஓட்ட போகும் ஏர் பிடிக்க போகும் உன்னுடைய கைகளும் புதிதல்ல. இந்த முதல் மண்ணை ஈரப்பதமாக்கிய மழையும் புதிதல்ல. அப்பொழுது வேறு எதுதான் புதிது என்றால் இன்று நீ முதல் முதலாக பொன்னேர் பூட்ட போகோ இந்த நாள்தான் புதிது என்று கூறுகிறார். மேலும் இந்த நாள் மட்டும் புதிதல்ல, இன்று முளைத்துள்ள விடிவெள்ளி என்னும் நட்சத்திரம் சுக்கிரன் அதுவும் புதிது. நாளும் புதிது, நட்சத்திரமும் புதிது. மேலும் இன்று உன்னுடைய
ஊக்கம் புதிது என்று விரைவாக சென்று பொன்னேர் உழுது பயக்காட்டை கீறி புதிய நடவை நட வேண்டும் என்ற உன்னுடைய ஊக்கம் புதிது. அதிலும் உரம் புதிது. இங்கு உரம் என்பது உள்ளத்து உரம், மன திடத்தையும் அங்கு வயக்காட்டில் போடப்படும் அந்த உரத்தையும் இருபொருளாக குறிக்கிறது. மாட்டை தூண்ட வேண்டும், அதாவது இவனிடத்தில் இருக்கும் அந்த உற்சாகத்தை அந்த மாட்டிற்கு அனுப்பி அந்த மாட்டின் மீது தாக்கத்தை செலுத்த வேண்டும். ஆகையால் மாட்டையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற பொருளில் மாட்டை தூண்டி என்ற வரிகளை போடுகிறார். கொழுவை அமுத்து. கொழுவை மேலோட்டமாக கொண்டு சென்றால் அகல உழுவதை விட ஆழ உழு என்னும் சொல்லடைக்கு ஏற்ப கொழுவை அமுத்து. எங்கே அமுத்த வேண்டும்? வயக்காட்டில் அமுத்த வேண்டும். எதற்காக அமுத்த வேண்டும்? அப்பொழுதுதான் மேல்மண் கீழ்மண்ணாகவும் கீழ்மண் மேல்மண்ணாகவும் புரளும். இறந்த சத்துக்களை எல்லாம் அந்த உரம் போட்டதனால், பசுந்தால் உரம் போட்டதனால் புதுப்பித்து கொள்ளும். மீண்டும் இவைகளெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது மழை பொழியும். மழை பொழிந்த பின் அந்த மழையை வாங்கிய நிலமானது சிலிர்க்கும். சிலித்தல் என்பது உயிரினங்களுக்கே உரிய ஒரு உயரிய பண்பாடு, உயர்தனிக்கான பண்பாடு. தொல்காப்பியர் தன்னுடைய இயலில் எட்வகை மெய்ப்பாடுகளில் கூறுவார். நகையே அழுகை, இலி வரல் மறுக்கை, அச்சம் பெருமிதம் என்று மெய்ப்பாடுகளை வகைப்படுத்துவார். அதில் சிலித்தல் என்பது ஒரு மெய்ப்பாடு. நிலத்தை சிலிர்க்கும் என்று கூப்பா ராஜகோபாலன் கவிஞர் அவர்கள் இங்கே அழகுற உரைக்கிறார். எப்பொழுது சிலிர்க்கும்? முதல் மழைக்கு மண் பதமாகும். அடுத்ததாக பெய்யும் மழையை பார்க்கும்போது, மழையை உள்வாங்கியதும் அந்த நிலம் சிலிர்க்கும். நிலம் என்றால் அங்கே சுட்டப்படுவது மண். அந்த மண்ணானது சிலிர்த்து நிற்கும் என்று கூறுகிறார். பிறகு நாற்று நிமிரும். அங்கு நடப்பட்ட நாற்றானது முதல் நாளில் நடப்படும் நாற்று நிமிராது. நிலம் சிலிர்த்து மழையை உள்வாங்கிய மண் செழிப்படைந்த இறுக்கமாக மாறும் பொழுது, இந்த இடத்தில் சிலிர்க்கும் என்பது இறுக்கமாக மாறும், அந்த மாறும்பொழுது முதல் நாள் நட்ட நாற்றுகள் நிமிரும். அவ்வாறு அந்த நாற்றுகள் நிமிரும் பொழுது அதனை நல்லபடியாக வளர்த்து அந்த மகசூல் நம்ம பெருமளவிற்கு அறுவடைக்கு தயாராகும் வரை அந்த பயிரை நாற்றை வளமாக வளர்ப்பதற்கு எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் என்று தன்னுடைய கவிதையை மேலும் மெருகூட்டுகிறார். எல்லை தெய்வம் காப்பதற்கு தயாராக இருப்பதினால் நாம் இப்பயிரை பற்றிய எதிர்மறை சிந்தனையோ வேதனையோ கவலையோ பட தேவையில்லை என்றும் மேலும் கவிஞர் உரைக்கிறார். எல்லை தெய்வம் காக்கும், கவலை இல்லை. கிழக்கு வெளுக்குது. கிழக்கு வெளுக்குது என்பதை எதுக்காக சுட்டுகிறார் என்றால், பொழுது புலரப்போகிறது, பொழுது ஏற பொன் பரவும். பொழுது ஏறியதும் வெண்மையான ஒளி பரவிவிடும். ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. அதாவது இந்த அருமையான பொழுதில், நல்ல பொழுதில் கதிரவன் வரப்போகும் இந்த நேரத்தில் நம் கையிலுள்ள இந்த ஏரை பொன்னேர் பின்னாடி சென்ற இந்த நல்லேர்களை நாட்டுவோம் கொழுவை என்று அழகுற கவினுற கூப்பாரா அவர்கள் தம்முடைய கவிதை பேழையில் நமக்கு வழங்கியுள்ளார். இந்த பாடப்பகுதி நமக்கு அழகாக செம்மையாக உரைக்கப்பட்டுள்ளது. இந்த கவிதை பேழையில் நமக்கு சொல்லியுள்ள இந்த கவிதை நயம் தமிழருடைய பண்பாடு, வாழ்வியல், உழவு, வேளாண் தொழிலுக்கு கொடுத்துள்ள முன்னுரிமை, முதலிடம் தலையாய பண்பாடு என்னும் சிறப்புற அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணாக்கரும் இதனை தெரிந்து செயல் வகையில் கொள்ள வேண்டும் என்பதுதான் சீரிய நோக்கமாக நமக்கு அமைந்துள்ளது. இப்பாடப்பகுதியில் வினாக்கள் எவ்வாறு அமையும் என்றால், கூப்பா ராஜகோபாலன் அவர்களை பற்றி சிறு குறிப்பு அறிக என குறுவினாவில் அமையும். கூப்பா ராஜகோபாலன் கவிஞர் அவர்கள் தம்முடைய கருத்துக்களாக செய்திகளாக ஏர் புதிதா என்னும் தலைப்பில் அமைந்த இந்த கவிதையின் நயத்தை சுட்டுக என்று குறுவினாவில் அமையலாம். என்ன மாணவர்களே, நாம் பார்த்த
இந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்கும் தெளிவர புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824015000.